ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்க எல்லாமே வந்து கேட்குறீங்க நான் வந்து உளுந்து அரைச்சேன் அப்படின்னா நல்லா வந்து வரமாட்டேது பொங்கி உபரியாக வரமாட்டேங்குது மாவு உபரியாக மாட்டேதுன்னு சொல்கிறீங்க சரி எப்படி அரைக்கிறதுன்னு நானும் வாட்ஸ்அப் காலில் நிறைய பேர் வாய்ஸ் காலில் வந்து பேசியிருக்கீங்க எங்கிட்டையுமே உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் எங்கிட்ட பேசியிருக்கீங்க உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ உளுந்து வந்து இப்படி அரைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வீடியோவில் காமிச்சிருங்களா அப்படின்னு சொன்னீங்க ஆல்ரெடி வீடியோவும் நான் போட்டிருந்தேன் சரி ஓகே புதுசாக அந்த சப்ஸ்கிரைபருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா உளுந்துடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 300 கிராம் அளவுக்கு உளுந்து இருக்குது இதில் சரிங்களா 300 கிராம் அளவுக்கு உளுந்து நம்ம இப்போ எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ நிறைய வீடியோஸில் கூட முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன் உளுந்து மட்டும் தனியாக அரைக்கிறது வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு மாவு அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க பட் இட்லி மாவு பிஸ்னஸ்க்காக நம்ம மாவு அரைக்கிறோம் அப்படிங்கும்போது உளுந்தை வந்து நல்லா உபரியாக அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ப்ராஃபிட்டும் அதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இட்லியும் நல்லாயிருக்கும் நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய இட்லி வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம நிறைய உளுந்தை போட்டுட்டு மாவு கம்மியாக தோண்டி எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதில் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து உளுந்தை வந்து கம்மியாக போட்டாலும் நல்லா உபரியாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து 2 டைம் வந்து நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் கவனம் சரிங்களா நல்ல தண்ணினா காவேரி வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3வது டைம் தண்ணி ஊற்றுறத நல்லா ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தூசி ஈசி எதுவும் படாமல் இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த தண்ணியில் தான் நம்ம மாவரைக்க போகிறோம் ஒரு வேளை நீங்கள் வந்து டேபிள் டாப் கிரைண்டரில் மாவு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நல்லா ஊர்னதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வைக்க கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருங்க நல்லா வந்து அந்த உளுந்தும் அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிடும் சரிங்களா அப்போ அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாமல் நல்ல மாவு உபரியாக கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து ஓல்டு மாடல் கிரைண்டரில் அரைக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது வந்து ஹீட்டெல்லாம் ஆகாது அதே மாதிரி நீங்கள் இட்லிக்கு நீங்கள் பிஸ்னஸ்க்கு மாவு அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்துருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கல் சூடாக இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்கும் போது மாவு நல்லா உபரியாக காணி வரும் சரிங்களா இப்போ வந்து இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் இப்போ நான் வந்து உளுந்து போட்டதுலேருந்து ஃபுல்லாகவே வலிக்கிற வரைக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 45 மினிட்ஸ் எனக்கு ஆகும் நீங்கள் டைமிங் பார்த்து கூட அது மாதிரி வலிச்சிக்கலாம் ஆனால் இடையில மாவு வந்து இந்த சைடில் அந்த சைடில் எல்லா சைட்லையுமே போய் தேங்கி தேங்கி நின்றுக்கும் நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோலேயே கூட நான் இந்த வீடியோ சேர்த்து போட்டிருக்கலாம் பட் வீடியோ ரொம்ப லென்த் ஆச்சு வச்சுக்கோங்களேன் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னால தனியாக இந்த வீடியோவை போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்கள் சைடு எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி எடுத்து விட்ருங்க தண்ணி வந்து தெளித்து தெளித்து அரைங்க சேம் நம்ம ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம தெளித்து தெளித்து அரைச்சிட்ருக்கோம் சரிங்களா கரெக்டாக வந்து உளுந்து ஊறுறதுக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வைங்க 1 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் கூட சேர்த்து ஊற வைக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு மாவு ரொம்ப உபரியாக வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி சலசலன் இருக்க மாதிரி இருக்கும் மாவே வந்து ஒரு மாதிரி சலசலன் இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி நீத்த மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் டைமிங்கில் ஊற வச்சு நீங்கள் உளுந்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைமிங்கில் 1 மணி நேரங்கிறது தான் கரெக்டான டைம் அதுக்கு முன்னாடி கூட அரைக்கலாம் பட் ரொம்ப லேட்டாக அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக 1 மணி நேரம் ஊர்ன உளுந்து நம்ம கல்லில் போட்டுட்டு இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்க தண்ணி தெளிச்சுட்டே இருக்கிறேன் சரியாக நான் சொன்ன இல்லையா 45 நிமிஷம் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம தண்ணி இடையில நம்ம இது மாதிரி தெளித்து தெளித்து சைடில் உள்ள மாவெல்லாம் சுற்றி சுற்றி எடுத்து விட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்லில் போய் அங்கங்கே ஒட்டிக்கும் பொதுவாகவே உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அப்போ வந்து சைட்லலாம் போய் ஒட்ட செய்யும் அப்போ வந்து ஒட்டிக்கும் போது நம்ம கை வச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா தான் அது மாவாகும் இல்லைனா ஒட்டி அப்படியே இருக்கும் வலித்து நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உளுந்தும் சேர்ந்து நமக்கு முழுசு முழுசாக வந்துடும் அப்போ மாவும் காணாது உளுந்தும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா இவருங்க சைடு எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்துகிட்டே இருக்கணும் இது மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி திக்காகும் திக்காகிற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வந்து வடை பதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வடையெல்லாம் நம்ம செய்கிற உளுந்த வடையெல்லாம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த பதம் வந்து நல்லா குண்டாக நல்லா சூப்பராக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விடாமல் அரைக்கணும் அதுக்கு நம்ம இட்லிக்கு தான் அரைக்க போகிறோன்றனால தண்ணி வந்து தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி லைட் லைட்டாக தெளிச்சு 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 கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க வலிக்க போகிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க பாருங்க இது மாதிரி எடுத்து விட்டுட்டே வாங்க கல்லுலையும் ஒட்டிக்கும் அதே மாதிரி அந்த ட்ரம்லையும் போய் மாவு சாரி உளுந்து போய் ஒட்டிடும் அதே மாதிரி நல்லா கை உள்ள அடியில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா மாவு கடியில் கையை விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜிலலாம் உள்ளுக்குள்ளே உள்ளலாம் வந்து அந்த உளுந்து போய் அங்கங்கே தேங்கி நிற்கும் அதையும் நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி கையில் தண்ணி தெளித்து தெளித்து விட்டுருங்க
அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உளுந்தெல்லாம் நல்லா ஒரு 45 minutes நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்கும். ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு வெறும் கல் ஓடிச்சுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் ஓடிட்டுருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நான் நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து போடும்போது கிரைண்டர் எப்படி சவுண்டு கொடுத்துச்சு. நல்லா ஓடி முடிச்சு 45 minutes கழித்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரம் ஓடுறப்போ ஒரு லொடக் லொடக்குன்னு சவுண்டு கேட்கும் தெரியுங்களா, அது மாதிரி கேட்கும். வருங்க நல்லா சாஃப்டாக அப்படியே ஓடிட்டுருக்கல, அப்படியே லைட் லைட்டாக எடுத்து எடுத்து விட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஷோ பண்ணி காமிச்சோம் அப்படின்னா தான் நான் உளுந்து நான் ஃபுல்லாக அரைக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுன்றதுனால தான் காமிக்கிறேன். இங்கே இருங்க, கையில் எடுத்தோன்னா அப்படியே பண்ணு மாதிரி ஆகிடும் மாவு. இன்னும் நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருக்குது. இடையில இடையில நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபுல்லாக ஓட்டுனா 45 மினிட்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியாது, இன்னொன்னா என்ன பேச முடியும், போர் அடிக்கும் இல்லையா. இங்கே வருங்க கையில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக விழுக்கணும். இதுதான் உளுந்தோட கன்சிஸ்டன்சி இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஊற்றக்கூடிய இட்லி ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இது மாதிரி உளுந்து அரைச்சி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து உளுந்து அரைக்கிறதுல தான் மிஸ்டேக் வரும், அரிசியிலலாம் மிஸ்டேக் வராது. அரிசிக்காக நான் தனியாக வீடியோ போட போகிறதில்ல, நான் நார்மலாக சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட அரிசி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கிரைண்டர் ஓடும்போதே தெரியும் ஒரு மாதிரி கட 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 கடக்கடன்னு ஓடி முடிச்சிச்சு, என்னை எடுத்துரு மாவு வீட்டிலேருந்து எடுத்துருன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பொசிஷன் காமிக்கும். இந்த டைமில் வந்து இன்னுமே மாவு வந்து முன்ன விடமே பார்க்குறதுக்கு மாவு நல்லா பண்ணு மாதிரி ஆகிடும், சாஃப்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும், அதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். மாவுக்குள்ளே நீங்கள் எடுத்து கையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கங்கே ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியும். ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு அப்போ நல்லா கிளியராக டீட்டெயில்டாக தெரியும். இந்த ஸ்டேஜில் மாவு எல்லாத்தையுமே வலிச்சிடலாம். மாவு வலிச்சிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மாவு வந்து ஃபுல்லாகவே அங்கங்கே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கிறது நல்லா கிளியராக தெரியும். அப்படி இருக்க மாவை நீங்கள் அரிசி மாவோட சேர்த்து கலக்கும் போது தான் இட்லி செம சாஃப்டாக சூப்பராக வரும். நீங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் அரைச்சி வெளியில் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க, உங்களை தேடி தேடி வந்து மாவு வாங்குவாங்க, அந்தளவுக்கு மாவு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உளுந்து வந்து நல்ல பிராண்டடான உளுந்தாக பயன்படுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புது உளுந்தாக பயன்படுத்துங்க. உளுந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சு அது மாதிரிலாம் பயன்படுத்துனீங்கன்னா உளுந்து வந்து மாவு உபரியாகவே வராது. அதுவும் முக்கியமான காரணம் நல்ல தண்ணி மட்டும்தான் தெளித்து மாவு கரைக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இன்னும் முக்கியமானது. சரிங்களா, 300 கிராம் உளுந்து வந்து 45 நிமிஷத்தில் நான் அரைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக உளுந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மாவு எப்போவுமே நீங்கள் ஓட விட்டுட்டுருக்கும் போதே இதே மாதிரி நீங்கள் விளைச்சிக்கோங்க. சரிங்களா, அதனால தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள் அந்த மாவில் எவ்வளோ ஹோல்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க, அதில் கரைச்சி வச்சு அடுத்த நாள் இட்லி ஊற்றின மாவு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். செம்ம சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உளுந்து அரைச்சி பாருங்கள். உளுந்து அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து உளுந்து எப்படி நல்லா மாவு நல்லா உபரியாக வந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ கொள்ள கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை.